லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, குழந்தைக்கு வந்து என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நாங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெடி பார் அப்படிங்கிற இந்த சோப்பு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹிமாலயா சோப்பு யூஸ் பண்ணால் அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு ஸ்கின் டைப் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் போகலாம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு குழந்தைக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வரல, அதே மாதிரி ஸ்கின்னும் க்ளோ ஆச்சு, நல்லா பிரைட்னஸ் ஆச்சு. இதோட பேஸ் வந்து 335 கிட்ட வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோப்பு வைக்கிற ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது மேலே சோப்பு வைங்க, அப்போ தான் வந்து ட்ரை ஆகி கீழே வந்து உங்களுக்கு தனியெல்லாம் போயிடும். அதே மாதிரி ரெண்டு சோப்பு வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, சோப்பு வந்து நல்லா தின்னாக இருக்கும், பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து ரெண்டு சோப்பு இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு சோப்பு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 190 நியர்பை வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஆலிவ் ஆயிலும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். குழந்தை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து நாங்கள் ஆயில் பாத் மாதிரி பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து சோப்பு போடுவோம். இது வந்து நேச்சுரலாக உள்ளது தான். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் எங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்னஸ் ஆச்சு. நீங்கள் இந்த சோப்பு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.